மறைந்த முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களால் அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவி கொடுத்து எங்கள் சமுதாயத்திற்கு சிறப்பு சேர்த்த புரட்சி தலைவர் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். மாண்புமிகு அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை சில தீய சக்திகள் திட்டமிட்டு அவதூறி பரப்ப வருகின்றனர். அவர்களை தமிழ்நாடு எம்கேடி பேரவை வன்மையாக கண்டிக்கின்றது. தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார், தமிழ் இசை போராளி, விடுதலை போராட்ட வீரர் எம்கே தியாகராஜ பாகவதர் அவர்களுக்கு 110 விதியின் கீழ் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் திருச்சியில் அமைக்க உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு எம்கேடி பேரவை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். ஏழை தொழிலாளர்கள், அதை கண்ட 5 பிரிவு தொழிலாளர் இருக்கிறார்கள். பொக்கல்லர்கள், தச்சர்கள், கொல்லர்கள், பாத்திர வேலை செய்பவர்கள், சிற்பிகள், இவர்களுக்கெல்லாம் தொழில் அழிவுற்று அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகுந்த மனவேதனையுடன் இருக்கின்றனர். அவர்களுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் அவர்களது வாழ்வாதாரம் நலம் பெற வேண்டியும் வளம் பெற வேண்டியும் அவர்களுக்கு வங்கிகள் மூலமாக கடன் உதவி நிதியுதவி செய்து தமிழக அரசு விவசாயிகளுக்கு போல் ஏழை தொழிலாளர்களுக்கும் இலவச மின்சாரம் கிடைத்திட வழி செய்ய வேண்டும் என்று இப்பேரவை கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு எம்கேடி பேரவையின் மாநில தலைவர் ஜம்புகேஸ்வரன்.